நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. வணக்கம் நம்ம சேனலுக்கு வரக்குறேன். அண்ட் போன வீடியோவில் நம்ம விக்டரி ரோட தாண்டி இங்கே லீக்குக்கு வந்துருந்தோம். அந்த வீடியோ என்ன பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லீக்கு போய் தான் பார்க்க போகிறோம். அந்த முன்னாடி என் போகேமான இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். தார் கேப்டன் அமெரிக்கா, வெறும் கேப்டன் தான். ஸ்ட்ரேஞ்ச், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இச்சரிங், அது பேர் வேறு மாற்ற முடியல. டார்ச்சு அப்புறம் ஏபாம் கடைசியாக பிடிச்சது, அது கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லெவல் ஏற்றிருக்கேன், ஏன்னா ஒரு லெவல் 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம லீக் முடிச்சிடலாம். இது வந்து ஃபயரோட கடைசி கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஐ மீன் நிறையா இருங்கிறத விட கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை முடித்தா நம்ம ஃபயர்ட்டை முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த கேம்லேயே போய்க்கலாம். ஓகே, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கணும். என்கிட்ட வேறு அதிகமாக காசு வேறு இல்லை. ஃபஸ்ட்டு 4 எலைட் 4 பீட் பண்ணோம். அப்புறமா நம்ம கேரி பையன் இருப்பான், அவனை போய் பீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இவங்க யார், லோரல் எல்எல் சம்திங் ஐஸ் டைப் ஜிம் லீடர் போல் இருக்குது. ஐ மீன் எலைட் 4. ஸோ ஸ்பீடு தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக இருக்கு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் போட்டால் லைவ் போடலாம், பார்க்கலாம். எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, இந்த லீக்லேயே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு போகிமான அடித்து 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 லைஃபை கம்மி பண்ணுவோம். கடைசி ஒரு 3 பாயிண்ட் அடித்து முடிக்கும் போது அவங்க ஃபுல் ரீஸ்டோர் ஒன்று போட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பானுங்க. அதுதான் அப்படியே மண்டை சூடாகும், என்னடா இதுன்னு. ஓகே, செகண்ட் ப்ரூனோவா, இவன் ஃபைட்டிங் டைப்பு, ஆனால் ஒரு 2 ஆணிச்சையும் யூஸ் பண்ணுவான். நோ சூப்பேன், ஆணிச்சு கையே கிடையாது, அது எப்படிடா ஃபைட்டிங் டைப் ஆகும்? நம்மக்கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரா, மாஸ்டர் ஆஃப் மிஸ்டிக் ஆட்ஸ்ரா, வாடாடி பார்த்துக்கலாம். இந்த ஃபைட்டிங் டே போட்டாலும் டிமில் டிமில் அடிப்புண்டா. அடுத்து யார், அகட்டாவா சம்திங், அது பேர் அகஸ்தா இல்லை ஏதோ ஒரு, ஐயோ பேர் வேற தெரியே தெரியல. விடுங்க, கோஸ்ட் டைப் ஜிம் இல்லை, கோஸ்ட் ஆஃப் பாய்சனா, பாய்சனா பாய்சன் தான். இவங்க பாய்சனா கோஸ்டா? ஆக்சுவலாக இவங்க இதில் வந்து பாய்சன் தான் வச்சுருக்காங்க முக்காவாசி. ஒரு ஹாண்டர் இருக்குது, 2 கெங்கார் இருக்குது, கோஸ்டான்னு தெரியல. 2 ஆர்பாக்கும், ஒரு ஆர்பாக்கும் ஒரு கோல் பேட் வேறு வச்சுருக்காங்க, அது ரெண்டும் பாய்சனு. இது ரெண்டும் இது 3 பாய்சன் கோஸ்ட்டு. இவங்க பாய்சன் டைப் ஜிம் லீடரா கோஸ்ட் டைப் ஜிம் லீடரான்னு தெரியலையே, கோஸ்ட்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு ஆர்போகியும் அந்த பேர் என்ன கோல்ட் பேட்டிங் யூஸ் பண்ணுதுன்னு தெரியலையே. ஒரு வேளை மூஞ்சி மாதிரி தெரியாமல் மாறிட்டுருக்குமோ, அதையும் கோஸ்ட் டைப்னு நினச்சிச்சு போல பாட்டி. ஓகே, லேண்ட்ஸ் ட்ராகன் டைப் ஜிம் லீடர். ஃபஸ்ட்டு இவனும் சம்மந்தமே இல்லாமல் கேரடோஸ் இருக்குவோம், அது கூட ஏதோ ஒரு ட்ராகன் டைப் மாதிரி சொல்லலாம். அதுவும் ட்ராகன் டைப் அட்டாக்ஸ் பண்ணும், ஸோ அதை ஒரு ட்ராகன் டைப்பாக மதிச்சிக்கலாம். மற்றவங்கள்லாம் கிடையாது சொல்லிட்டேன். அப்புறம் ஆரோ டாக்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ட்ராகனுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது ஒரு ராக் அண்ட் பிளேயிங். எல்லா இலையும் போறீங்க கண் மூடித்தனமாக, இது அவங்க கொடுத்த டைப்ஸ் இல்லாமல் கொடுக்காத டைப்ஸையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த ட்ராகன்கிட்ட தோக்கடிக்கிறதுலாம் ரொம்ப இதாகிச்சு, அதுவும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு நான் குறைச்சிட்டு வருவேன். அவன் ஃபுல் ரீஸ்டோர் போட்டுருவான்,
இதே மாதிரி நிறைய தடவை பண்ணலாம். கஷ்டப்பட்டு இந்த ட்ராகனைட் அடிக்கிறதே புடப்பா போயிடுச்சு. ஒரு வழியாக கேப்டன் கஷ்டப்பட்டு ஆரோலைட்டில் அடித்து ரெண்டு அடியிலேயே சாச்சி முடிச்சிருச்சு. ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து நம்ம கேரி பையன் கூட கடைசி பேட்டில். இது ஸ்பீடு கிடையாது, கவலைப்படாதீங்க. யாரிவேன் வாடடி கேரி பையா, பாத்ரூம்னு அழைச்சி ரெண்டு வீடியோ தான் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப நாள் தான். செத்துப்போ பிஜியோட்டோ. அக்யூரஸி குறைச்சா நாங்கள் ஷாக் வேவ் அடிப்போம், அப்போ ஒன்றுமே ஆகாது. ஆமாம், ஷாக் வேவை வந்து எந்த அக்யூரஸியும் பொருட்படுத்த மாட்டேங்கும். ஓகே, பறவை ஒசியாச்சு. யாருக்காவது புறா கறி வேணுமா? பெரிய புறா. ஓகே, நாம் 1 பாயிண்ட், இப்போ 2 பாயிண்ட். கமான் ஸ்ட்ரேஞ்ச், த மாஸ்டர் ஆஃப் மிஸ்டிக் கார்ட்ஸ், முன்னை பற்றி பில்டப்லாம் கொடுத்துருக்கேன், மரியாதையாக போய் அடிச்சுட்டு வா. இது லெவல் 51, அது லெவல் 63. ஓ வாவ், பரவாயில்லையே, நல்லா தான் அடிக்குது. 51 தானும் அது 63ங்கிற லெவல் இருக்குது, இருந்தாலும் நான் அடிப்பேன். செத்துப்போ வீனசார், 63 லெவல் இருந்தால் நீ என்ன பெரிய பிஸ்தாவா? எங்கள் கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு. யார்கிட்ட? அடுத்து தோர், காட் ஆஃப் தண்டர் இஸ் கம்மிங் டு பொசிஃபை அ வாட்டர் ஸ்னேக், ஒரு வாட்டர் அண்ட் ஃப்ளைங் டைப் ஸ்னேக். ஆனால் ரக்கையே இல்லை, இது எப்படி ஃப்ளைங் டைப்பாக ஏற்றுக்கிறதுன்னு தான் தெரியல. போசிங்கிடுச்சு, நான் வேறு அவசரப்பட்டு இதை ராய்ச்சி வாங்கிட்டேன். எந்த அட்டாக்கும் கற்றுக்க மாட்டேன், தண்டரையும் தண்டர் அட்டாக் வேறு மிஸ் பண்ணி விட்டேன். டார்ச், டார்ச் லைட் உன் கண்டே அடிப்பேன் கடா ப்ரோ. ஓ, இது அலக்கதம்மா. ஐயோ, இது அதோட பெரிய மிஸ்டேக் ஆச்சாச்சு. பரவாயில்ல, போசிக்கிடுவேன், இனி இவ்வளோ தான் குறையுது. பரவாயில்ல, குயிக் அட்டாக் கூட இவ்வளோ குறையுதுங்க. ஆனால் அது முடிச்சிருச்சு. அவன் 1 பாயிண்ட், 1 பாயிண்ட் தான் எடுத்துருக்கான். நம்ம 4 பாயிண்ட் எடுத்துருக்கோம். இப்போ அவன் 2 பாயிண்ட் எடுத்தான், இருந்தாலும் நம்ம 4 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அதனால் அதெல்லாம் எதுவும் பெருசாக இது பண்ணக்கூடாது. செத்து போ. அடுத்து கடைசியாக ஆர்கண்ணன், ஆர்கண்ணன் ஐயோ, ஓ மை காஷ். ஓகே, ஒரே அடியில் சாவு. அது அது பேர் என்னன்னு தெரியலையே. ஒரே நாய், நாயா நரியா? நாய் மாதிரியும் இருக்குது, நரி மாதிரியும் இருக்குது, புலி மாதிரியும் இருக்குது, ஏதோ ஒரு கலவை. ஓகே, இப்போ நம்ம லீக் ஜெயிச்சாச்சே, நாம தான் இப்போ கேண்டோ லீக் சாம்பியன். எல்லாம் கைத்துட்டுங்க. நம்ம இப்போ ஹால் ஆஃப் ஃபேம் குழப்பம், நல்ல ஹாலை தொடச்சி வேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, பல பல பலன் இருக்கு. சேவிங் நடக்குது. ஓகே, ஓடிட்டான் கேரி, ஓடிட்டான் வெளியே. ஒரு சில திரும்பி பார்க்குறாரு, போயிட்டாரு. நாமளும் ஓடிடலாம். ஓகே, ஒரு வழியாக ஃபயரோட ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சுது, இல்லை ஒரு முக்காவாசி முடிஞ்சுது. இன்னொரு போய் நம்ம ரூபி சாஃபயரை வாங்கி, ஐ மீன் ரூபி சாஃபயர்னு ரெண்டு கல் இருக்கும், அதை வாங்கி சீலையே கிட்ட கொடுத்துட்டு
இன்னும் ஒரு 6 ஐல்ஸ் 6 ஆறா 7ஆ 7 ஐஸ்லேண்ட் இருக்கும். அதெல்லாம் போய் ஒரு வாக் த்ரூ பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் கேமை. அது இன்னொரு ஒரு 4-5 எபிசோட் ஆகும். அதோட 5 ரேட் டோட்டலாக முடிஞ்சுது. ஓகே, ஏதோ ஒரு டிசைனர்ஸ் பேர் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி ஓட்டும், அது பாட்டுக்கு ஓட்டும். ஸ்பீடு தான் போட்டிருக்கேன், ஓட்டும் சீக்கிரம். எல்லா ஊரையும் சுற்றி காமிக்கிறாங்க. இந்த பிக்சல் கேம்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் ட்ரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராமர் ஏதோ டூல் கிராமர் ஏதோ சம்திங் கேமர் ப்ராடக்ட் டெஸ்டிங் கோட் செக்கு. பிகாச்சோலாம் வருது, பிகாச்சோலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, இவர் வழி அது எண்ட் அப்படின்னு போடுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு ஆசமாக நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.